morning. Praise God for bringing us to the third day of this four-day program of the 39th Convention Annual Program of Friends Missionary Prayer Band. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் 39வது இந்த மாநில மாநாட்டின் மூன்றாவது நாளிலே கர்த்தரமை கொண்டு வந்து சேர்த்திருப்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். We want to greet you once again in the name of the Lord Jesus Christ, who is the greatest transformer ever. மறுரூபப்படுத்தும் மன்னர் ஏசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை மறுபடியும் நான் வாழ்த்தி மகிழ்கின்றேன். Praise God for all that the Lord under His sovereign grace taught us during these three days. இந்த மூன்று நாட்களிலே தம்முடைய அனந்த கிருபையின்படியே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான சத்தியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's a great privilege to be sitting under the ministry of teaching of God's word with the Spirit's anointing that also adds to our responsibility because the Bible says, "To whom much is given of him, much shall be required." ஆவியானவரின் அருட்பொழிவின் நிழலில் வேதவசன போதனையில் இவ்வாறு அமர்ந்து கற்றுக் கொள்கின்றதான சுவாக்கியம் மிகப்பெரிய சுவாக்கியம். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். Praise God for the theme and the study, transformation of mind. மனம் மறுரூபம் என்ற கருத்தில் நாம் தியானிக்கின்ற இந்த செய்திகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். During the dawn devotion of yesterday, I spoke to you about the transformation of mind with respect to relationships. சக உறவுகளும் மன மறுரூபமும் என்ற தலைப்பிலே நேற்றைய தின காலை தியானத்திலே உங்களோடு கூட நான் செய்தியை பகிர்ந்து கொண்டேன். And during the forenoon session, when I addressed the young people, I spoke to them about the transformation of mind relating to their spiritual encounter with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு ஆன்மீக தொடர்பும் மன மறுரூபமும் என்ற தலைப்பிலே வாலிபர்களுக்கு நடந்த காலை கூட்டத்திலே நேற்றைய தினத்திலே பேசினேன். And yesterday during the Sandhya program, I spoke to you about the change of mind that we all need radically relating to the financial matters. பணமும் குணமும் என்ற தலைப்பிலே நேற்றைய தின சந்தியா வேளையிலே உங்களோடு கூட சத்திய வசனங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். And God's servant Dr. Sam Kamalaisan spoke to us about the transformation of mind in family life yesterday. தேவ ஊழியர் டாக்டர் சாம் கமலேசன் அவர்கள் குடும்பமும் மனம் மறுரூபமும் என்ற தலைப்பிலே நேற்றைய தினத்திலே நேர்த்தியாக செய்தி அளித்தார்கள். I am so thrilled to observe that the theme is so beautifully unfolding before us. இந்த கருப்பொருள் மிக அழகான விதத்திலே மலர்ந்து கொண்டே வருகிறதை நான் அழகாக உணர்கின்றேன். All that needs to be said about this theme will not be taught during this program. இந்த மன மறுரூபம் என்ற கருப்பொருளிலே அடங்கியிருக்கின்ற அனைத்து செய்திகளும் ஒருவேளை இந்த முகாமிலே பிரசங்கிக்கப்படாமல் இருக்கலாம். You will need to do a lot of homework. You are just introduced to this glorious biblical theme. As you get back home, make it your lifetime study and keep on being transformed with the help of the Holy Spirit from glory to glory until you come to the image of the very Son of God. இங்கே கற்பிக்கப்படுகின்றதான செய்திகளை அறிமுக செய்திகளாக மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றவுடன் வீட்டு பயிற்சியாக திருவசனத்தை கரைத்து குடித்து மனம் மறுரூபமாகிறதிலே நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும் வரை நீங்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். Our topic for this morning is prayer. இந்த நாளின் காலை தியானத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஜெபம். The ministry that we are now assembled under the banner is Friends Missionary Prayer Band. நாம் கூடியிருக்கின்ற இந்த முகாம் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்ற தலைப்பிலே அடங்கியுள்ளது. Once again, Friends Missionary Prayer Band. I underline that word prayer. That is inscribed in our very name of the organization. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்பது நம்முடைய இயக்கத்தின் பெயராகும். ஜெபக்குழு என்பதனை நான் அடிக்கோடிட விரும்புகின்றேன். இதுதான் நம்முடைய உயிர் மூச்சு. In line with the theme that we have for this conference, I want to make a statement that prayer and mind are inseparable. இந்த முகாமினுடைய கருப்பொருளோடு இந்த நாளின் தலைப்பை நான் இணைத்து சொல்ல வேண்டுமானால் மனமும் ஜபமும் பிரிக்க இயலாதது. If you pray right, you will think right. நீங்கள் சரியாக ஜபிப்பீர்களேயானால்
சரியாக சிந்திப்பீர்கள். If you think right, you will pray right. நீங்கள் சரியாக சிந்திப்பீர்களானால் சரியாக ஜெபிப்பீர்கள். Without right praying, right thinking is not possible, and without right thinking, right praying is not possible. சரியான ஜெபம் இன்றி சரியான சிந்தனைக்கு வாய்ப்பில்லை. சரியாக சிந்திக்காவிட்டால் சரியாக ஜெபிக்கவும் வாய்ப்பில்லை. For a sample passage on what I have just now said, turn with me to Philippians 4th chapter. இந்த கருப்பொருளை தியானிப்பதற்காக பிலிப்பியர் 4வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்வோம். And look at verses 6 and 7. 6 7 வசனங்கள். Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving, let your request be made known unto God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். That is praying right. இதுதான் சரியாக ஜெபித்தல். And what will be the outcome of right praying? இப்படி சரியாக ஜெபிப்பதனுடைய விளைவு என்ன? Look at verse 7. 7வது வசனத்தை கவனியுங்கள். The peace of God which surpasses all understanding will guard your hearts and minds. Underline the word minds. Minds through Christ Jesus. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சிந்தை என்ற வார்த்தையை அடிக்கோடித்துக் கொள்ளுங்கள். Verse 6 speaks about right praying, and verse 7 speaks about the outcome, that is right thinking. 6வது வசனம் சரியாக ஜெபிப்பதை குறித்து பேசுகின்றது. 7வது வசனம் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய சரியான சிந்தனையை எடுத்துரைக்கின்றது. With that orientation, I want to make a strong statement. இந்த அறிமுகத்தோடு கூட முன்வைக்க விரும்புகின்றேன். It is a sad observation that is seen everywhere, both in the nation and the world. உலகத்திலும் இந்த தேசத்திலும் பரவலாக மிக துக்ககரமாய் காணப்படுகின்றதான ஒரு உண்மை இது. The knees of Christians have become feeble. கிறிஸ்தவர்களுடைய முழங்கால்கள் தளர்ந்து போன நிலையில் உள்ளன. Christians have got feeble knees. That is the sad observation we see everywhere. எங்கு பார்த்தாலும் நாம் பார்க்கின்ற ஒரு துக்ககரமான காரியம் என்னவென்றால் முழங்கால்கள் சோர்ந்து போன நிலையிலே கிறிஸ்தவம் காணப்படுகின்றது. Many who were mighty prayer warriors like Daniel have also become tired. தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். And even those few who have been standing in the gap, they have become weak and tired and exhausted. திறப்பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்தே போனார். That's why the call comes to us this morning that we would strengthen our feeble knees lest it gets dislocated. ஆகவே தான் இந்த நாளிலே திருவசனம் நமக்கு நேராக வருகின்றது. தளர்ந்து போன முழங்கால்களை நேர்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். Turn with me to book of Hebrews chapter 12 and verse 12. Easy to remember. 12:12 of Hebrews. எபிரேயர் 12:12 எடுத்துக்கொள்வோம். நினைவிலே சுலபமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வசனம் எபிரேயர் 12:12. Therefore strengthen the hands which hang down and the feeble knees. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. And the message that I have before me is how to strengthen your prayer life. உங்களுடைய ஜப வாழ்க்கையை எப்படி உறுதிப்படுத்துவது என்பதுதான் இந்த காலையிலே நான் உங்களோடு பேசப்போகிற செய்தி. We all are weak in many areas of our lives. நம்முடைய வாழ்வின் பல்வேறு பகுதிகளிலே நாம் பலவீனர்களாய் காணப்படுகின்றோம். But that area which needs immediate attention is the life of prayer. ஆனால் நாம் உடனடி கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு பலவீன பகுதி உண்டென்றால் அது ஜபம்தான். I'm going to teach you 7 vital lessons this morning, how each of you individually and as groups corporately can strengthen your prayer life. தனியாகவும் குழுவாகவும் எவ்வாறு உங்கள் ஜப வாழ்க்கையை நீங்கள் நிமிர்த்தி நிறுத்த முடியும் என்பதற்கு ஏதுவாக 7 காரியங்களை இந்த காலையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். And these lessons I have culled from the life of the Lord Jesus Christ, especially towards the last days of his life and ministry on earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து
குறிப்பாக இந்த புவி யாத்திரையின் கடைசி நாட்களிலே திருக்குமாரனாகிய இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசித்த காரியங்களிலிருந்து இந்த உண்மைகளை நான் எடுத்திருக்கிறேன். Jesus began his ministry in prayer. He continued his ministry in prayer. He concluded and climaxed his ministry in prayer. But you find this exercise of prayer reaching lots of climax lessons, especially during the last week of his life. இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பணியை ஜபத்திலே துவங்கினார், ஜபத்திலே தொடர்ந்தார், ஜபத்திலே முடித்தார். ஆனால் இந்த ஜபத்தில் துவங்கி முடிக்கப்பட்டதான அவருடைய வாழ்க்கையிலே ஆங்காங்கே இந்த ஜபம் சிகரம் தொடுகின்ற பல சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். And from those incidents or his verses, I want to bring you 7 practical lessons. இவ்விதமான முக்கியமான இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளிலிருந்து 7 முக்கிய காரியங்களை உங்களுக்கு முன்வைக்க நான் பிரியப்படுகின்றேன். So most of the references will be towards the concluding chapters of the 4 Gospels. ஆகவே இந்த நாளின் செய்தியில் வருகின்ற பல வசன குறிப்புகள் நற்செய்தி நூல்களின் பிந்திய அத்தியாயங்களிலிருந்து வரும். How to strengthen our prayer life. நம்முடைய ஜப வாழ்வை உறுதிப்படுத்துவது எவ்வாறு? Number 1. முதலாவது, believe enough. போதுமான அளவு விசுவாசியுங்கள். You should mark my words carefully because I do lot of homework while I am on preparation for such messages. நான் குறிப்பிடுகின்ற இந்த தலைப்புகளை நீங்கள் அப்படியே கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தலைப்பு ஒவ்வொன்றையும் தெரிந்தெடுப்பதற்கென்றே நான் பல மணி நேரங்கள் செலவழிக்கின்றேன். So each has got a meaning, so that is why I lay so much of stress on these kind words. ஆகவே தான் இப்படி தெரிந்தெடுக்கப்பட்டதான தலைப்பு வார்த்தைகளுக்கு நான் போதிய முக்கியத்துவமும் அழுத்தமும் கொடுத்து பேசுகின்றேன். Believe enough. போதுமான அளவு விசுவாசியுங்கள். Turn with me to Mark's Gospel 11th chapter. மார்க் 11வது அத்தியாயம். And there we have the Lord Jesus Christ giving us an object lesson by cursing a fig tree. ஒரு உவமான பாடத்தை அத்திமரத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்பிக்கின்றார். And you look at verse 22. 22வது வசனம். That was an answer to what Peter told him concerning the tree. அத்திமரத்தை குறித்து பேதுரு சொன்ன ஒரு காரியத்திற்கு மறுமொழியாக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்கின்றார். That's what we read in verse 21. 21வது வசனத்திலே அதை நாம் பார்க்கின்றோம். Peter remembering said to him, Rabbi, look, the fig tree which you cursed has withered away. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். Jesus answered and said to them, have faith in God. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். For assuredly I say to you, whoever says to this mountain, be removed and be cast into the sea, and does not doubt in his heart, but believes that those things he says will come to pass, he will have whatever he says. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Therefore I say to you, whatever things you ask when you pray, believe, underline, believe that you receive them and you will have them. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். விசுவாசியுங்கள் என்ற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். What Jesus did to the tree, he said we can take it to a mountain. ஆண்டவர் மரத்திற்கு எதை செய்தாரோ அதே காரியத்தை மலைக்கு நாம் செய்ய முடியும். What is a mountain? மலை என்பது என்ன? Mountain speaks about its hugeness. மலை என்று சொல்லும் பொழுது மகத்தான காரியத்தை குறிக்கின்றது. Mountain speaks about its immovableness. மலை என்பது அசைக்க முடியாத தன்மையை காட்டுகின்றது. Mountain speaks about being formidable. We just cannot do anything with it. மலை என்று சொல்லும் பொழுது இதனிடத்திலே ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை. We all have mountains in our lives. நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மலை போன்ற காரியங்கள் உண்டு. Immovable problems. அசைக்க முடியாத பிரச்சனைகள். Unshakable situations. அசையாத சூழ்நிலைகள். Tight corners. நெருக்கமான சூழ்நிலைகள். And also in ministries we are put into very difficult situations. ஊழியங்களிலும் கூட மிக நெருக்கடியான சூழ்நிலைகளிலே நாம் வைக்கப்படுகின்றோம். Big obstacles.
மிகப்பெரிய தடங்கல்கள். All these things can be typified by that one word mountain. இவைகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து மலை என்ற வார்த்தையிலே நாம் அடக்கிவிட முடியும். Dear friends, this morning I want to encourage your heart to say, these mountains can be removed only by believing prayer, not praying. அருமையானவர்களே, இந்த காலையிலே உங்களுடைய இருதயத்தை நான் உற்சாகப்படுத்தி ஒன்றை நான் சொல்கின்றேன். இவ்விதமான மலை போன்ற காரியங்கள் எல்லாம் ஜபத்தினால் மட்டுமல்ல விசுவாசத்தின் மூலமாக நீக்கப்படும். To remove the mountains, you don't need mountainous faith. இந்த மலைகளை நீங்கள் நிர்மூலமாக்குவதற்கு மலையளவான விசுவாசம் உங்களுக்கு தேவையில்லை. Mark my words carefully. நன்றாக என் வார்த்தைகளை கவனியுங்கள். This is where I am coming close to your heart to encourage you. உங்களுடைய இருதயங்களை உற்சாகப்படுத்தும்படியாக உங்கள் இதயத்திற்கு மிக அருகாமையில் நெருங்கி வருகின்றேன். You don't need mountain size of faith to shift or lift mountains. மலைகளை பெயர்ப்பதற்கு மலையளவான விசுவாசம் உங்களுக்கு தேவையில்லை. That is the greatest mistake we are committing as Christians. கிறிஸ்தவர்களாக நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு அதுதான். We keep longing and looking for great faith without exercising the little faith that we already have. நம்மிடத்தில் இருக்கின்ற சிறிய விசுவாசத்தை அப்பியாசிப்பதை விட்டுவிட்டு பெரிய விசுவாசம் வேண்டும், பெரிய விசுவாசம் வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். Faith is like a muscle which gets strengthened and toned up by exercise, by use. விசுவாசம் என்பது ஒரு தசை நான். இந்த தசை நானை பயிற்றுவிக்க பயிற்றுவிக்க அந்த தசை நான் வலுப்படும். Something I remember which happened interestingly in my life in the year 1965. I was an engineering college student in Karaikudi. நான் காரைக்குடியிலே பொறியியல் கல்லூரி மாணவனாக இருந்தேன். I was going for my morning workshop practice in my bicycle. பட்டறை பயிற்சிக்காக காலை நேரத்திலே மிதிவண்டியிலே நான் ஒரு நாள் சென்று கொண்டிருந்தேன். And there near a culvert I saw a woman obviously possessed by an evil spirit. அங்கே ஒரு பெண் ஒரு தெரு ஓரத்திலே பிசாசினால் பீடிக்கப்பட்டவளாக இருந்ததை நான் கண்ணுற்றேன். It was a gory look, it was a threatening look on her face. பார்ப்பதற்கே பயங்கரமான ஒரு தோற்றம் அவளது முகத்தில். And I was scared to death when I saw that lady. அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் தானே ஒரு பயம் என்னை So out of fear I started speaking in tongues. இந்த பயத்திலே நிறைந்து அந்நிய பாஷையிலே நான் பேசினேன். You know, sometimes when we are very afraid we start singing or shouting or doing something. சில நேரங்களிலே நாம் பயத்தின் மிகுதியினாலே பாடுவது உண்டு கத்துவது உண்டு அல்லவா? So I started shouting in tongues out of fear. நான் பயத்திலே அந்த நேரத்திலே நவமொழிகளிலே பேசினேன். Because she had long nails and I didn't want to have an encounter with her. அவளுடைய விரல்களிலே நீளமான நகங்கள் இருந்தது. இவளை எப்படி சமாளிப்பது என்பதே எனக்கு பெரிய யோசனையாக இருந்தது. So again out of fear I said in the name of Jesus get out of that woman and I began to pedal my cycle fast. என்னுடைய மிதிவண்டியில் நான் போய்க் கொண்டிருந்த அந்த வேளையில் தானே நின்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே போ பிசாசே என்று சொல்லிவிட்டு மிக வேகமாக மிதிவண்டியை மிதித்து சென்று விட்டேன். Everything I honestly tell you today I did out of fear. இந்த காரியம் எல்லாவற்றையும் பயத்தின் மத்தியில் தான் நான் செய்தேன் என்பதை உங்களுக்கு முன்னதாக உண்மையாக வெளிப்படையாக சொல்கின்றேன். As I was coming back home for lunch break, I found that woman perfectly delivered, sitting sane on the culvert. நான் திருப்பி மதிய உணவு நேரத்திற்காக வந்தபொழுது அதே பாலக்கட்டையிலே அதே பெண் முற்றிலும் விடுதலை அடைந்தவளாக நேர்த்தியாக உட்கார்ந்திருந்ததை நான் பார்த்தேன். I had lot of fear but I also had a little bit of faith. என்னிடத்திலே அதிகமான பயம் இருந்தது, ஆனால் கொஞ்சம் விசுவாசம் இருந்தது. So when I put that little faith into action, God honored that faith and that was my first demon casting experience. என்னிடத்தில் இருந்த கொஞ்சம் விசுவாசத்தை அப்பியாசிக்க ஒரு சிறு முயற்சியை நான் எடுத்த பொழுது ஆண்டவர் அதை கனப்படுத்தினார். என் வாழ்க்கையிலே பிசாசு துரத்தின முதல் அனுபவம் அதுதான். After that I have cast out hundreds of demons and that has all been easy. But the first experience was when I started exercising that little faith I had. அதற்கு பிற்பாடு நூற்றுக்கணக்கான அசுத்தாவிகளை விரட்டும்படியான கிருபை எனக்கு கிடைத்தது. ஆனால் அவைகள் எல்லாம் எனக்கு எளிமையாகத்தான் தோன்றின. முதன் முதல் இந்த அசுத்தாவியோடு எதிர்ப்பட்டதான அந்த அனுபவம் தான் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். Don't confuse faith with a gift of faith.
விசுவாச வரத்தோடு விசுவாசத்தை குழப்பிக்கொள்ளாதிருங்கள். Gift of faith is what God gives exclusively for certain select candidates for outstanding ministerial purposes. ஊழியங்களிலே சிறப்பான காரியங்களை நிகழ்த்துவதற்காக குறிப்பிட்ட சில நபர்களுக்கு ஆண்டவர் விசுவாச வரத்தை ஈவாக அளிக்கின்றார். Otherwise, the basic faith is given by God to every child of His. There is no child of God without faith. ஆனால் அடிப்படையான விசுவாசமோ அனைத்து விசுவாசிகளுக்கும் ஆண்டவரால் அருளப்படுகின்றது. விசுவாசம் இல்லாத எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் இல்லை. That is why our very name is called believers. ஆகையால்தான் நம்முடைய பெயரே விசுவாசிகள், விசுவாசிப்பவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. If you can believe God for the greatest of all gifts, that is eternal life, you can definitely believe God for any other thing. ஈவுகளிலெல்லாம் மகத்தான ஈவாகிய நித்திய ஜீவனுக்காக ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் மற்ற காரியங்களுக்கும் ஆண்டவரை விசுவாசிப்பது சுலபம்தானே. But if you are not able to believe God for a particular given situation, ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க முடியவில்லை என்றால், Honestly tell God, Lord, I want to believe but I am not able to believe, help me. ஆண்டவரே, இந்த சூழலிலே விசுவாசமாக இருக்க என்னால் முடியவில்லை, என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். One father brought his son to Jesus Christ for deliverance. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை விடுதலைக்காக ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தார். And that father asked the Lord Jesus Christ, if you can do anything, please help my son. என்னுடைய மகனுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்ய கூடுமா, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவரிடத்திலே அவன் கெஞ்சினான். Jesus said, if you can believe, miracle will happen. நீ விசுவாசிக்க கூடுமானால் அற்புதம் நிகழும் என்று ஆண்டவர் அவனிடத்திலே சொன்னார். You know what this man said? அப்பொழுது அந்த மகன் என்ன சொன்னான் தெரியுமா? Oh God, I believe, but help me my unbelief. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கின்றேன், என்னுடைய அவிசுவாசத்திலிருந்து விடுபட எனக்கு உதவும். You see how he was very honest in his prayer. அவன் எந்த அளவுக்கு தன்னுடைய ஜெபத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று கவனியுங்கள். I believe, நான் விசுவாசிக்கின்றேன், but help me my unbelief. என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவும். Most of us are not strong in faith because we are telling lot of lies in our prayer. நம்முடைய ஜபத்திலே நாம் அநேக நேரம் போய் சொல்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியா இருப்பதில்லை. You know, if you tell lies, God cannot help you. நீங்கள் போய் சொல்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. Go to the doctor, what's wrong with you? Don't say, எல்லாம் நல்லதா இருக்கு, சும்மா வந்தேன்னா, you will say, சும்மா போ. மருத்துவரிடத்திலே நீங்கள் சிகிச்சைக்காக செல்லும் பொழுது என்ன பண்ணுகிறது என்று அவர் கேட்டால், பிரச்சனையை சொல்ல வேண்டும், எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன், சும்மா பார்த்துட்டு போல வந்தேன் என்றால் அவரும் உங்களை சும்மா அனுப்பிவிடுவார். That is how most of us go to God. இப்படித்தான் நாம் அநேகர் ஆண்டவரிடத்திலே சொல்கின்றோம். If there is pain at the back, tell him it is an unbearable pain. Tell the doctor. உங்களுடைய முதுகிலே வலி இருக்குமானால் மருத்துவரிடத்திலே சென்று என்னுடைய முதுகிலே தாங்க முடியாத வலி இருக்கிறது என்று வெளியரங்கமாய் சொல்லுங்கள். If you don't have faith, tell God, I don't have faith, but help me. God understands. எனக்கு விசுவாசம் இல்லை என்றால் ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் இல்லை என்று ஆண்டவரிடத்திலே அப்படியே சொல்லுங்கள், ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். God bless me and my wife with a lovely daughter. ஆண்டவர் எனக்கு மனைவியையும் ஒரு அழகிய குழந்தையையும் கொடுத்தார். And she, my daughter was diagnosed for brain tumor when she was 9 years old. 9 வயதாக என் மகள் இருக்கும் பொழுது அவளுக்கு மூளையிலே கட்டி இருப்பதாக மருத்துவர்கள் கண்டுபிடித்தார்கள். And they wanted her to go through a neurosurgery. அங்கே ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளும்படியாக மருத்துவர்கள் எங்களுக்கு ஆலோசனை கூறினார்கள். I could not believe for a miracle. நான் ஒரு அற்புதத்தை அனுபவிக்க என்னால் நம்பவே முடியவில்லை. And my wife, she could not believe for a miracle. என்னுடைய மனைவியும் கூட ஒரு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்க முடியவில்லை. Both of us went upstairs and staring into the starry sky, we said, Lord, we are not able to believe, if you won't take this child. எங்களுடைய வீட்டின் மாடிக்கு சென்று நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லை என்றால் இந்த குழந்தையை எங்களை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தோம். We are not able to believe. நாங்கள் விசுவாசிக்க முடியாதவர்களாக இருந்தோம். We told God, we are not able to believe. ஆண்டவரே, எங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்று ஆண்டவரிடத்தில் சொன்னோம். God did not kill our daughter for that. ஆண்டவர் எங்களுடைய மகளை அவர் அழித்து விடவில்லை.
He performed a miracle for her. அவர் அற்புதத்தை நிகழ்த்தினார். On the day of surgery, it was found that tumor had already disappeared. அறுவை சிகிச்சையின் அந்த நாளிலே கட்டி அற்புதமாக மறைந்து போனது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். It was never operated again. அவருக்கு அந்த அறுவை சிகிச்சை அதற்கு பின் செய்யப்படவே இல்லை. Is it because of the championing faith of Stanley and his wife Lillian? இந்த அற்புதம் நிகழ்ந்ததற்கான காரணம் ஸ்டான்லி மற்றும் அவரது துணைவியாரினுடைய அபார விசுவாசமா? Absolutely not. நிச்சயமாக இல்லை. We could not believe God for a miracle. தேவனை ஒரு அற்புதம் நிகழ்த்துவார் என்று விசுவாசிக்க முடியாதவர்களாய் நாங்கள் இருந்தோம். But we told God. ஆனால் நாங்கள் சொன்னோம். You can. ஆண்டவரே உம்மால் முடியும். You are able. உம்மால் முடியும். But we are not able to believe that for our daughter. எங்களுடைய மகளுக்காக இந்த அற்புதத்தை எதிர்பார்ப்பதற்கு எங்களால் விசுவாசிக்க முடியவில்லை. Help us Lord. உதவும் ஆண்டவரே. We have God as our father. God is our father. ஆண்டவர் எங்களுடைய தகப்பனாக இருந்தார். He is our father. அவர் நம்முடைய அப்பா. Father understands. தகப்பன் தன் பிள்ளையை புரிந்து கொள்கின்றார். Your daughter comes to you, your son comes to you. டாடி முடியல டாடி வாட் வில் யூ டு? உங்களுடைய மகனோ மகளோ உங்களிடத்தில் வந்து அப்பா முடியல என்று சொல்லி அனுப்பிக் கொண்டிருந்தால் யூ வான்ட் கிக் த சைல்ட் அவுட். நீங்கள் அந்த பிள்ளையை விரட்டுவது கிடையாது. யூ வில் ஹெல்ப் த சைல்ட். அந்த பிள்ளைக்கு உதவி செய்வீர்கள். சம் ஆஃப் அஸ் டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் பிக்சர் ஆஃப் காட் அஸ் அவர் ஃபாதர். த ஃபாதர்ஹுட் ஆஃப் காட் ஹஸ் நாட் பீன் ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டுட் பை மோஸ்ட் ஆஃப் அஸ். தேவனை அநேகர் இப்படிப்பட்ட தகப்பனாக தங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்வதில்லை. தேவனுடைய தந்தைத்துவம் என்கிற தலைப்பு நம்மிலே அநேகருக்கு புரியவில்லை. So that little faith you have, you start acting and then you will start growing. உங்களிடத்தில் இருக்கின்ற கொஞ்ச விசுவாசத்தை அப்பியாசியுங்கள், அது வளர்ந்து பெருகும். The second lesson we have for strengthening our feeble knees. நம்முடைய தளர்ந்து போன முழங்கால்களை உறுதிப்படுத்துவதற்கு இரண்டாவது பாடம். Forgive freely. தாராளமாய் மன்னியுங்கள். Forgive freely. தாராளமாய் மன்னியுங்கள். Turn again to Mark's Gospel 11th chapter. மார்க் 11வது அத்தியாயத்தையே மீண்டும் கவனியுங்கள். That's why we read about this mountain and then believing and throwing it out. மலையை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் நாம் அந்த அத்தியாயத்தில் தான் வாசித்தோம். Immediately after speaking about faith, விசுவாசத்தை குறித்து பேசினதை தொடர்ந்து உடனடியாக in verse 25 Jesus says, 25வது வசனத்திலே இயேசு கூறுகின்றார், and whenever you stand praying, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, you see, immediately after teaching about faith he comes to this subject. விசுவாசத்தை குறித்து சீடர்களுக்கு சொன்ன உடன்தானே இந்த வசனத்தை சொல்கின்றார். And whenever you stand praying, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, if you have anything against anyone, forgive him, that your father in heaven may also forgive you your trespass. ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். If you do not forgive, neither will your father in heaven forgive your trespasses. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். Shall I tell you something? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? Today there is a revival in the teaching of faith all over the world. உலகம் எங்கிலும் விசுவாசத்தை குறித்ததான இந்த படிப்பினையை குறித்து ஏராளமான உபதேசங்கள் கற்பிக்கப்படுகின்றன. We have so many faith seminars everywhere. விசுவாச கருத்தரங்குகள் ஏராளமாக ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. But the Bible does not stop with Mark 11:24. ஆனால் வேதம் மார்க் 11:24 நின்றுவிடவில்லை. You have to move on to verse 25. அங்கிருந்து 25ஆம் வசனத்திற்கு நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். And when you stand praying, forgive. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மன்னியுங்கள். Forgiveness. மன்னிப்பு. Forgiveness is not sufficiently taught in the Christian communities. கிறிஸ்தவ சமுதாயங்களிலே இந்த மன்னிப்பு என்கிற சத்தியம் சரியான விதத்திலே கற்பிக்கப்படவில்லை. When Jesus was put on the cross, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, he spoke 7 sayings. ஏழு வார்த்தைகளை அவர் திருவாய் மலர்ந்தார். 3 of them addressed to God. மூன்று வசனங்கள் பிதாவை நோக்கியது. Father, forgive them, they do not know what they are doing. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். As much as faith is important to receive answer to prayer, forgiveness is, if not more.
எந்த அளவுக்கு ஜபத்திற்கு பதில் பெறுவதற்கு விசுவாசம் அவசியமோ அந்த அளவிற்கு மன்னிப்பும் அவசியம். If there is a prayer for which you have been repeatedly seeking God and asking for His help and that prayer is not answered for years, better stop praying. Take the stock of your life to find if there is bitterness, grudge, unforgiveness, anger, wrath, malice, backbiting against anyone known to you. Set that matter right so the answer to prayer will speedily come to you. உங்களுடைய வாழ்க்கையிலே நீண்ட நெடுங்காலமாக எந்தெந்த காரியங்களுக்கு ஜெபித்து ஜெபித்து ஆனால் பதில் கிடைக்காத நிலையிலே காணப்படுகின்றீர்களோ அந்த காரியங்களுக்காக ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிற்காலத்தை கணக்கெடுத்து பார்த்து யார் யாருக்கு விரோதமாக சண்டைகள் சச்சரவுகள் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் மனக்கசப்புகள் ஆகியவற்றை வைத்திருக்கின்றீர்கள் என்று எண்ணி பார்த்து அவற்றை சரி செய்யுங்கள். At that time, the answer to prayer will speedily come to you. அப்பொழுது உங்களுடைய ஜபத்திற்கான பதில் மின்னலென வந்து நிற்கும். Whom to forgive? யாரை மன்னிப்பது? Whom did Jesus forgive? இயேசு யாரை மன்னித்தார்? He forgave those who caused him pain. தன்னுடைய உடலிலே வலியை ஏற்படுத்தியவர்களை அவர் மன்னித்தார். Those who crucified him, he prayed for them. யார் அவரை சிலுவையில் ஆணி அறைந்தார்களோ அவர்களை அவர் மன்னித்தார். Very difficult. மிக கடினமான காரியம். Suppose somebody comes and hits you on your head, very difficult to forgive that person. உங்களுடைய தலையிலே ஓங்கி அடிக்கின்ற நபரை மன்னிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமா? He forgave those who treated him unjustly. அநீதியாக அவரை நடத்தினவர்களை அவர் மன்னித்தார். He was the sinless son of God. அவர் பாவமற்ற தேவகுமாரன். But why did they crucify him? ஆனால் ஏன் அவரை அவர்கள் எங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள்? They crucified him between two criminals. இரண்டு குற்றவாளிகளுக்கு இடையே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். Not in the cathedral but outside the city between two criminals, a place known for cursing. பேராலயத்தின் முன்னிலே அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையவில்லை, மாறாக நடு சந்தியிலே இரண்டு கள்ளர்களுக்கு இடையிலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். You are meted the unjust treatment and you are saying, how can I forgive that person? அநீதியாக அநியாயமாக நடத்தப்படும் பொழுது அந்த நபரை நான் எப்படி மன்னிப்பது என்று நீங்கள் கேள்வி கேட்கின்றீர்கள். Whom did Jesus forgive? இயேசு யாரை மன்னித்தார்? He forgave those who robbed his belongings. அவருடைய உடைமைகளை திருடினவர்களை அவர் மன்னித்தார். Are you able to forgive your brother or sister or your uncle or auntie who has taken away your family property illegally from you? உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ மாமாவோ அத்தையோ உங்களுடைய குடும்ப சொத்தை அநியாயமாக உங்களிடத்திலிருந்து திருடி கொண்டிருந்த சூழ்நிலையிலே அவர்களை நீங்கள் மன்னிக்க முடிகிறதா? Until you forgive, the miracle that you are expecting may not be anywhere near you. அருமையானவர்களே, நான் சொல்லுகின்றேன், அவர்களை மன்னியுங்கள், நீங்கள் எதிர்பார்க்கின்ற அற்புதம் உடனடியாக நிகழும். Whom did Jesus forgive? இயேசு யாரை மன்னித்தார்? Jesus forgave those who mocked him. அவரை ஏளனம் செய்தவர்களை அவர் மன்னித்தார். Jesus forgave those who defamed him. யார் அவரை defamed him, அவமானமாக அவதூறாக நடத்தினார்களோ அவர்களை அவர் மன்னித்தார். We have the Lord's prayer. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். There are seven requests in the Lord's prayer. கர்த்தருடைய ஜெபத்திலே ஏழு வேண்டுதல்கள் உள்ளன. There is only one request in the Lord's prayer which is a conditional request. இந்த ஏழு வேண்டுதல்களிலே ஒரே ஒரு வேண்டுதல் தான் நிபந்தனையோடு கூடிய வேண்டுதலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. What is that? அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? Forgive us our trespasses as we forgive those who trespass against us. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். For other things Jesus did not bring in any condition. மற்ற வேண்டுதல்களுக்கு எந்த நிபந்தனையையும் ஆண்டவர் சேர்த்து சொல்லவில்லை. He could have brought some condition for other things also, isn't it? மற்ற வேண்டுதல்களுக்கும் கூட சில நிபந்தனைகளை அவர் சேர்த்திருக்கலாமே. But very carefully he did not add any condition for the other six requests. ஆனால் மற்ற ஆறு வேண்டுதல்களுக்கு மிக கவனமாக ஆண்டவர் எந்த நிபந்தனைகளையும் இணைக்கவில்லை. But only for this he incorporated a condition. இந்த ஒரு காரியத்திற்கு மட்டும்தான் அவர் அந்த நிபந்தனையை கோர்த்தார். In other words, if you don't forgive others,
you will not be forgiven. You may confess your sins, cry for your sins, the preacher will say your sins are forgiven, but your sins will not be forgiven, they will only be retained. நீங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னியா விரிப்பீர்களையானால் உங்கள் பாவங்களையும் பரமபிதா மன்னிக்க மாட்டார். நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானால் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம். பிரசங்கியார் உங்களுடைய தலையின் மேல் கை வைத்து உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூட சொல்லலாம். ஆனால் அவைகள் மன்னிக்கப்படாது, அவைகள் நிலைத்து நிற்கும். That is why the apostle of prayer by name James, he said, confess your faults to one another and pray that you may be healed. ஆகையால் தான் ஜெப அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மிக தெளிவாக கூறினார், ஒருவருக்கு ஒருவர் உங்கள் குறைகளை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். And that is why Jesus said, when you come to the altar and there you remember that your brother has got something against you, don't offer the gift. Leave the gift at the altar first. F-I-R-S-T. First, go get reconciled, then come and offer the gift. In other words, before reconciliation, no gift is accepted. It may be recorded here in this register, but it will not be written down there in his book. இதே உண்மையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட வலியுறுத்தினார். நீ பலி செலுத்துவதற்காக பலிபீடத்தினிலே வரும்பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நீ கண்டாயானால் முன்பு உன் சகோதரனிடத்திலே சென்று ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று கூறினார். அவனுடைய பொருள் என்ன? நீ கொடுக்கின்றதான காணிக்கை ஒருவேளை இங்கே இருக்கின்ற பதிவேட்டிலே குறிக்கப்படலாம், ஆனால் ஒப்புரவாகாமல் நீ தருகின்றதான இந்த காணிக்கை பரலோகத்தின் பதிவேடுகளிலே பதிவு செய்யப்படாது. Before taking up a prayer list, you must prepare a reconciliation list. ஜப குறிப்புகளை பட்டியலிடுவதற்கு முன்னதாக ஒப்புரவாகுதலின் பட்டியலை நீங்கள் முதலாவது தயாரிக்க வேண்டும். Without the doctrine of reconciliation between one another is restored to the church, I don't think revivals as we read in the times of John Wesley and Charles Finney and Brother Daniel will not come. இப்படி ஒப்புரவாகுகின்றதான சத்தியம் திருச்சபையிலே திட்டவட்டமாக போதிக்கப்பட்டு அப்பியாசிக்கப்படுகின்ற நாள் வரை ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் பின்னி, பிரதர் டேனியல் ஆகியோருடைய நாட்களிலே நடைபெற்றதான எழுப்புதல் நிச்சயமாக நிகழாது. If you carefully study the revival sketches of these great outstanding men of God, they laid so much of stress in reconciliation and restituting matters. மிகப்பெரிய எழுப்புதலுக்கு காரணமாயிருந்த இந்த மிகப்பெரிய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஊழியங்களிலே நெடுகவே ஒப்புரவாகுதல் என்கிற இந்த சத்தியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். Faith alone is not sufficient to receive answer to prayer. Forgiveness is a must. ஜபத்திற்கு பதில் பெறுவதற்கு விசுவாசம் மட்டும் போதுமானது அல்ல, அதை விட முக்கியமானது ஒப்புரவாகுதல். Before you come to the end of this fasting prayer session, you all have notebooks. Notebooks have been given to you along with the song sheets. You write down people against whom you are holding bitterness, and that bitterness is taking deep roots and destroying the graces of God in your life. I plead with you as a servant of God in the name of the Lord Jesus Christ by the Spirit's anointing. Make a reconciliation and you will feel light and you will be given wings to fly and mount up into the very presence of God. I say amen. உங்கள் எல்லாருக்கும் பாடல் புத்தகத்தோடு எழுதுவதற்கான காகிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த உபவாச ஜப கூடுகை முடிவதற்கு முன்னதாகத்தானே அந்த குறிப்பேட்டிலே நீங்கள் யார் யாருக்கு விரோதமாக கசப்பையும் வைராக்கியத்தையும் மனதிலே பேணி வைத்திருக்கின்றீர்களோ அந்த கசப்பான வேறுள்ள நபர்களுடைய பெயரை பட்டியலிட்டு அவர்களோடு ஒப்புரவாக வேண்டும் என்று திட்டமாக தீர்மானியுங்கள். அப்படியானால் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கிடைப்பதோடு உங்களுடைய தனி தியான வாழ்க்கையிலே உயரங்களுக்கு மேலாக உயர்ந்து சிகரத்திற்கு மேலாக நீங்கள் பறந்து தேவனுடைய திரு பிரசன்னத்தையே எட்டி பிடிப்பீர்கள். Thirdly, மூன்றாவதாக, how to strengthen your feeble knees. உங்களுடைய தளர்ந்த முழங்கால்களை எப்படி உறுதிப்படுத்துவது? Stay alert. விழிப்புடன் கவனமாயிருங்கள். Stay alert. கவனமாய் விழித்திருங்கள். A very familiar text I want to read to you, Matthew 26 and verse 41. மத்தேயு 26:41 நம் அனைவருக்கும் தெரிந்த மிக அருமையான ஒரு வசனம். So many times we would have read it and we would have meditated it. இந்த வசனத்தை பலமுறை நாம் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கின்றோம். Watch and pray lest you enter into temptation.
நீங்கள் The spirit is willing, but the flesh is weak. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனமுள்ளது. Watchfulness. விழிப்பு. Alertness. கவனமாயிருத்தல். Seriousness. Against casualness. ஏனோதானோ இந்த நிலையிலிருந்து மாறுதல். No more carelessness. கவலையற்ற நிலையிலிருந்து மாறுதல். Now this word watchfulness needs some explanation. இந்த விழித்திருத்தல் என்கிற வார்த்தைக்கு சில விளக்கம் தேவை. I'll try to give you a negative approach for this subject. இதற்கு ஒரு எதிர்மறையான அணுகுமுறையை நான் கொடுக்க பிரியப்படுகின்றேன். When are we said to be not watchful? நாம் விழித்திருக்கவில்லை என்று எப்பொழுது சொல்லப்படுகின்றோம்? Now that's a better way. Sometimes a negative approach makes the positive truth become brighter and better. ஒரு நேர்மறையான சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கு எதிர்மறையிலே அதனை சிந்திப்பது சில நேரங்களிலே நமக்கு சாத்தியமாக இருக்கும். When your leader sent me the title for this morning talk, they said how to and how not to pray. இந்த காலை நேர தியானத்திற்கான தலைப்பை தலைவர்கள் எனக்கு தந்த பொழுது எப்படி ஜபிக்க வேண்டும், எப்படி ஜபிக்க கூடாது என்று குறிப்பிட்டார்கள். So I want to do a little bit of negative approach. ஆகவே இதிலே நேர்மறையான எதிர்மறையான காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகின்றேன். When are we said to be not watchful? நாம் விழித்திருக்கவில்லை என்று எப்பொழுது சொல்லப்படுகின்றோம்? When we don't sacrifice sleep for prayer, we are not watchful. ஜபத்திற்காக தூக்கத்தை தியாகம் செய்யாத நேரத்திலே நாம் விழித்திருக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றோம். Everybody needs sleep. எல்லாருக்கும் தூக்கம் அவசியம்தான். That is a God-given blessing. இது ஆண்டவரால் அருளப்படுகின்ற ஆசீர்வாதம். The Bible says God gives his beloved sleep. ஆண்டவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கின்றார் என்று வசனம் சொல்கின்றது. Blessings of the Lord will have to be laid on the altar of God. ஆண்டவர் அருளுகின்ற ஆசீர்வாதங்கள் மீண்டும் பலிபீடத்தில் படைக்கப்பட வேண்டும். God gives you crowns. ஆண்டவர் நமக்கு கிரீடங்களை கொடுக்கின்றார். Those crowns should not be on your head. They should be thrown back at the feet of your master. இந்த கிரீடங்கள் எப்பொழுதுமே உங்கள் தலையில் ஜொலித்துக் கொண்டிருக்க கூடாது. அவைகள் பலிபீடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். God gives you eyesight. ஆண்டவர் உங்களுக்கு ஈசாக்குகளை தருகின்றார். He is the joy and gladness of your old age. உங்களுடைய முதிர் வயதிலே மகிழ்ச்சி தருகின்ற நகைப்பாக இந்த குழந்தை இருக்கின்றது. You can't always keep Isaac on your lap. You have to leave him at the altar sometimes. எப்பொழுதுமே இந்த நகைக்கும் ஈசாக்கை உங்களுடைய மடியிலே நீங்கள் தாளாட்ட முடியாது. அதை ஒரு நாளிலே பலிபீடத்திலே கிடத்தித்தான் ஆக வேண்டும். Everybody loves sleep. எல்லாருக்கும் தூக்கத்தை விரும்புகின்றார்கள். That is why Solomon said, "Love not sleep." ஆகையால் தான் சாலமோன் சொன்னார், தூக்கத்தை விரும்பாதே. So there are times when we have to sacrifice sleep voluntarily and willingly without somebody forcing it on us. யாரும் நம்மை கட்டாயப்படுத்தாமல் தன்னார்வமாக தானாகவே இந்த தூக்கத்தை நாம் தியாகம் செய்ய வேண்டும். For me to keep awake in the night is almost impossible. என்னை பொறுத்தமட்டிலே இரவு நேரங்களில் விழித்திருப்பது என்பது இயலாத ஒரு காரியம். 10 o'clock I switch off the light and I also switch off my telephone until morning 6 o'clock. 10 to 6 nobody can call me. இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை என்னுடைய விளக்குகளை மட்டுமல்ல என்னுடைய தொலைபேசியையும் கூட நான் துண்டித்து விடுவேன். யாரும் என்னை அந்த நேரத்திலே தொடர்பு கொள்ள முடியாது. But suddenly if my daughter or my wife becomes sick, ஆனால் திடீரென்று என்னுடைய மனைவியோ மகளோ சுகவீனம் ஆகும் பொழுது sleep is snatched away from my eyes. என்னுடைய தூக்கம் என்னை விட்டு பறந்து போய்விடுகின்றது. Because I get totally involved and I get identified with the problem and the difficult situation of someone dear and near to my heart. ஏனென்றால் என்னுடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான பாசமான ஒரு நபருக்கு ஏற்பட்டிருக்கின்றதான நெருக்கடியிலே முழுவதுமாய் நான் என்னை இணைத்து ஈடுபடுத்திக் கொள்வதனாலே தூக்கத்தை குறித்து கவலைப்படவில்லை. So sacrificing of sleep is not to impress God, but satisfying of sleep is to identify ourselves with the critical situation. நம்முடைய தூக்கத்தை தியாகம் செய்வது தேவனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக இருக்கின்ற நெருக்கடியிலே நம்மை இணைத்துக் கொள்வதற்காக. The disciples were very tired. சீடர்கள் மிகுந்த களைப்புடன் இருந்தார்கள். The Bible says they had heavy eyes because of exhaustion. அவர்களுடைய கண்கள் நித்திரை மயக்கத்தினால் இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. So legitimately they should go to sleep.
ஆகவே நியாயப்படி அவர்கள் தூங்க வேண்டும். But Jesus said that was a very difficult hour. At that time, they should set aside and sacrifice sleep. ஆனால் ஏசு கிருஸ்து சொன்னார், இது மிக நெருக்கடியான ஒரு வேளை. ஆகவே அவர்கள் கட்டாயமாக அந்த நேரத்திலே விழித்திருக்க வேண்டும். So when you don't sacrifice sleep for prayer, you are not watchful. நீங்கள் ஜெபத்தின் நிமித்தமாக உங்களுடைய தூக்கத்தை ஜாகம் செய்வதற்கு விருப்பம் அற்றிருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் ஜெபத்திற்கான பதிலை பெற முடியாது. Number two, இரண்டாவது, you are not watchful when you don't sense your weakness. உங்களுடைய பலவீனங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் விழித்திருக்கவில்லை என்று பொருள். What did Jesus say? ஏசு என்ன சொன்னார்? Your spirit is willing. ஆவி உற்சாகம் உள்ளது. That means your mind is willing. உங்களுடைய மனம் ஆயத்தமா இருக்கிறது. You have a strong desire. உங்களுக்கு உறுதியான விருப்பம் உண்டு. You have a willing mind. உங்களுக்கு மனதார விருப்பம் உண்டு. But you also have a weak flesh. அதே சமயத்தில் உங்களுக்கு பலவீனமான மாம்சம் உண்டு. Willing mind on one side, weak flesh surrounding it. உற்சாகமான மனம், ஆனால் அதனை சுற்றியோ பலவீனமான மாம்சம். You have to strengthen your weak flesh to cooperate with that willing mind. இப்பொழுது பலவீனமான இந்த மாம்சத்தை பலமுள்ள மனதோடு ஒத்துழைப்பதற்கு நீங்கள் தட்டிவிட வேண்டும். For that we should once again go on praying and pray. அதற்காக நாம் தொடர்ந்து விடாப்பிடியாய் ஜெபிக்க வேண்டும். Pray when you feel like praying. எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபியுங்கள். Pray when you don't feel like praying. ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத பொழுதும் ஜெபியுங்கள். Pray until you feel like praying. ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகின்ற வரை ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Prayer begets prayer. ஜெபம் ஜெபத்தை கருத்தரிக்கும். Follow me carefully. நன்றாக கவனியுங்கள். When you don't feel like praying, you keep praying so you will feel like praying. ஜெபம் பண்றதுக்கு எனக்கு தோணவே இல்லை என்று நீங்கள் நினைக்கின்ற நேரத்திலும் கூட ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அப்பொழுது ஜெபிக்கின்ற எண்ணம் தானாக வந்துவிடும். Elijah was a prophet, but he had a nature like ours. எலியா ஒரு மிகப்பெரிய தீர்க்கன், ஆனால் அவன் நம்மை போல பாடுள்ள மனிதன். What did he do? அவன் என்ன செய்தான்? He did not just pray, he prayed again. அவன் ஜெபிக்க மட்டும் செய்யவில்லை, அவன் கருத்தாய் ஜெபித்தான். ஜெபித்தான், மறுபடியும் ஜெபித்தான். He prayed and he prayed again. ஜெபித்தான், மறுபடியும் ஜெபித்தான். We pray but we don't pray again. That is the problem. நாம் ஜெபிக்கின்றோம், ஆனால் மீண்டும் ஜெபிப்பதில்லை. So strengthen your weak flesh by praying again. Let me say again. Let me repeat. And again. உங்களுடைய பலவீனமான சரீரத்தையும் மாம்சத்தையும் நீங்கள் உசுப்பி விடுவதற்கு ஜெபியுங்கள், மீண்டும் ஜெபியுங்கள், மீண்டும் மீண்டும் ஜெபியுங்கள். There are so many things, but I want to tell just one more. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கின்றேன். You are not watchful if you are not standing on your knees. உங்களுடைய முழங்காலில் நீங்கள் நிற்கவில்லை என்றால் நீங்கள் விழித்திருக்கவில்லை என்று பொருள். I want to throw a warning, a forewarning on all of you sitting here. இங்கே உட்கார்ந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் ஒரு எச்சரிப்பை நான் கொடுக்க விரும்புகின்றேன். Kneeling in prayer is a culture that is slowly fading away. இன்றைக்கு முழங்காலில் நிற்கின்றதான கலாச்சாரம் சரிந்து கொண்டே வருகின்றது. Most of our young people don't kneel down. They simply put one leg over the other, cross-legged, and they are praying because that is what they are learning from the West. நம்முடைய வாலிபர்களிலே பலர் காலின் மேல் கால் போட்டுக்கொண்டு மேலை நாட்டவரை போல ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். And even in our churches, you cannot kneel down and pray because in between benches there are few pillows and you are not able to kneel down properly. Even with pillows we are not kneeling. நம்முடைய ஆலயங்களிலும் கூட ஒரு இருக்கைக்கும் அடுத்த இருக்கைக்கும் இடையிலே இருக்கின்ற இடைவெளியிலே நாம் முழங்காலில் நிற்பது கிடையாது. அங்கே தலையணைகள் போட்டிருந்தாலும் கூட முழங்காலில் நிற்கின்றதான பழக்கம் நமக்கு வருவது கிடையாது. When the pastor says, "Let us kneel down in prayer," kneeling means sitting for us. முழங்காலில் நின்று ஜெபிப்போம் என்று போதகர் உரக்க சொல்லுவார், நாமும் உட்கார்ந்து கொண்டிருப்போம். முழங்காலில் நிற்றல் என்றால் உட்கார்ந்திருக்கிறது என்கிறது நம்முடைய அகராதி. You see how unconsciously the culture is going away from us. எப்படி இந்த கலாச்சாரம் ஒரு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சீர் தூக்கி பாருங்கள். It is not an eastern culture or a western culture, but praise God, the Bible is written in the middle eastern culture. இந்த முழங்காலில் நிற்கும் கலாச்சாரம் மேலை நாட்டு கலாச்சாரம் அல்ல, கீழே நாட்டு கலாச்சாரம் அல்ல, மாறாக மத்திய கிழக்கு நாடுகளின் கலாச்சாரம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். That is biblical. இதுதான் வேத கலாச்சாரம். Daniel could have just sat on his chair without the notice of the king and you would have prayed. But my Bible says, I repeat, my Bible says, Daniel
even though he knew that the decree was signed, as he did before time, three times a day he knelt down and prayed. அரசனுக்கு தெரியாமல் தன்னுடைய ஆசனத்திலேயே அமர்ந்த வண்ணம் தானியேல் ஜெபித்திருக்கலாம். ஆனால் என் வேதம் சொல்கின்றது, தானியேலோ வென்றால் என் வேதம் சொல்கின்றது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே தினமும் மூன்று வேளை முழங்காலில் நின்று ஜெபித்தான். My Lord Jesus Christ was sweating blood. He was agonizing. God covering his life. He was already faltering and he was so frail in his weak body. Nevertheless, my Bible says, he knelt down on the rocky mountain and prayed unto his Father in heaven. எனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்நாளிலே மிக நெருக்கடியான ஒரு நாள். அவருடைய உடலிலிருந்து ரத்த வேர்வை சிந்துகின்றது. அவருடைய உடலும் உள்ளமும் மிகவும் நொந்து போன நிலையிலே, பலவீனப்பட்டு மிகவும் சோர்ந்து களைத்து போன நிலையிலே அவர் காணப்பட்டார். இருந்தாலும் கூட அவர் முகங்குப்புற விழுந்து முழங்கால் படிவிட்டு ஜெபித்தார் என்று என் வேதம் சொல்கிறது. In your house family prayer, make sure every member of the family kneels down in prayer, and that too on straight knees. உங்களுடைய குடும்ப ஜப வேளைகளிலே குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் நேர் முழங்காலில் நின்று ஜபிக்கும்படியான பழக்கத்தை கண்டிப்பாக அத்தியாசியுங்கள். It is necessary and it is a must. That is a lesson that you can teach your children. That's a valuable life lesson. இது மிக அவசியமான பாடம் மட்டுமல்ல, தவிர்க்க முடியாத அத்தியாவசியமான பாடம். வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய வாழ்நாளிலே கடைபிடிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கான முக்கியமான படிப்பினை. One young man told me, "Uncle, every time I kneel down to pray, I fall asleep." நான் எப்பொழுதும் முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தாலும் அங்கிள் நான் தூங்கி விடுகின்றேன் என்று ஒரு இளைஞன் என்னிடத்திலே சொன்னான். I asked him, "How do you kneel down?" எப்படி முழங்கால் போடுவாய் தம்பி என்று கேட்டேன். நான்கு கால முழங்கால் போடுவேன். He said, "From tomorrow you kneel down straight." நாளையிலிருந்து ரெண்டு கால முழங்கால் போடு என்று சொன்னேன். Once you crash land, never ever you will sleep in your prayer. ஒரு முறை நீங்கள் கீழே விழுந்து மண்டை அடிபட்டால் அதுக்கப்புறம் ஒரு நாளும் ஜெபிக்கும் பொழுது தூங்கி விட மாட்டீர்கள். Very simple. There are very simple lessons given to us. நமக்கு மிக சாதாரணமான எளிய பாடங்கள் உண்டு, ஆனால் நாம் செய்வதில்லை. And also you know these praying hands. இந்த ஜெபிக்கும் கரங்களையும் கூட நீங்கள் கவனிக்க வேண்டும். So beautiful praying hands. மிக அருமையான ஜெபிக்கும் கரங்கள். While you are on your knees straight, teach your children to fold their hands before God and bow before him in reverence. This posture is very important. முழங்காலில் நேராக நிற்கும் பொழுது கரங்களை கூப்பி தலைகளை கவிழ்ந்து நிற்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். It's a blessing. இந்த பாவனை மிக முக்கியமானது, ஆசீர்வாதமானது. Tells you that you are reverential before God. தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு இருக்கின்றீர்கள் என்பதை அது எடுத்து உணர்த்துகிறது. We say every knee shall bow. How will non-Christians' knees bow before Christians bow their knees, bend their knees? கால்கள் யாவும் முடங்கும் என்று ஓங்கி அடித்து நாம் பேசுகின்றோம். கிறிஸ்தவர்களே ஆண்டவருக்கு முன்னதாக முழங்காலிடம் மறுக்கும் பொழுது கிறிஸ்தவர் அல்லாதவருடைய முழங்கால்கள் எப்படி அவருக்கு முன்னதாக முடங்கும்? Don't say no, only heart is important. இருதயம் தான் பிரதர் முக்கியம் என்று வியாக்கியானம் பேசாதீர்கள். Then what about the next words? Every tongue shall confess that Christ is Lord. So that also what are you going to spiritualize? எல்லா நாவும் அறிக்கை பண்ணும் என்று அந்த வசனத்திலே தொடர்ந்து வருகின்றது. அப்படியாக அதையும் கூடவா நீங்கள் ஆவிக்குரிய அர்த்தப்படுத்த போகின்றீர்கள்? No, these are all literal words which you have to take them literally. அருமையானவர்களே, இவைகள் எல்லாம் எழுத்துப்பூர்வமான சத்தியங்கள். இதனை எழுத்தளவில் அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Fourthly, நான்காவதாக, how can we strengthen our feeble knees? நம்முடைய தளர்ந்து போன முழங்கால்களை எப்படி உறுதிப்படுத்துவது? Pray scripturally. வசனத்தின் அடிப்படையில் ஜெபியுங்கள். Pray according to the scriptures. வசன அடிப்படையில் ஜெபியுங்கள். There is a very interesting passage given to us again in Matthew 26. மத்தேயு 26வது அத்தியாயத்திலேயே இன்னொரு சுவாரஸ்யமான படிப்பினை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. I will read to you from verse 52 to 54. 52 to 54 வசனங்களிலே அதை வாசிக்கின்றேன். This is immediately after Peter cut off the ear blade of that high priest's servant.
பிரதான ஆசாரியினுடைய வேலைக்காரனை காதர தேதுரி வெட்டினதை தொடர்ந்து இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன. Jesus said to Peter, அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, Put your sword in its place, for all who take the sword will perish by the sword. உன் பட்டயத்தை திரும்ப அதின் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். Do you think that I cannot now pray to my father and he will provide me with more than 12 battalions and angels? நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக்கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயோ? How then could the scriptures be fulfilled that it must happen thus? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? You know, if Jesus has prayed immediately, angels would have rushed to the spot to save him. இயேசு கிறிஸ்து ஜெபித்திருப்பாரேயானால் அவருடைய ஜெபத்திற்கு பதிலாக தூதர்கள் ஓடோடி வந்து அவரை காப்பாற்றி இருப்பார்கள். But Jesus is more concerned about the word of God than his own personal deliverance. தன்னுடைய தனிப்பட்ட விடுதலையை விட வேத வாக்கியங்களுடைய நிறைவேறுவதை தான் ஆண்டவர் முக்கியப்படுத்தினார். We don't pray right because we don't study the Bible enough. நாம் வேதத்தை சரியான விதத்திலே படிக்காததினாலே சரியான விதத்திலே நாம் ஜெபிப்பதில்லை. The word of God is the will of God. தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய சித்தம். Only if we ask anything according to the will of God, according to the word of God, we can know that he hears us and then we will have the petition that we have asked of him. தேவனுடைய சித்தத்தின்படியும் தேவனுடைய வார்த்தையின்படியும் ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபங்களுக்கு மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து பதில்கள் கிடைக்கின்றன. We sometimes think if we ask anything in the name of Christ immediately like a magic wand things will be outpoured on us. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எவைகளை நீங்கள் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நடக்கும் என்று ஏதோ மந்திரத்தில் மாங்காய் போல இந்த காரியத்தை நாம் நினைக்கின்றோம். In the name of Christ means as if Christ is asking. இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லும் பொழுது இயேசு கேட்கின்ற விதமாக என்று பொருள்பட வேண்டும். As if Christ is asking, கிறிஸ்துவே கேட்பது போல. That's what it means. கிறிஸ்துவே கேட்பது போல என்பதுதான் அதனுடைய பொருள். Will Christ ask for everything? ஆண்டவர் எல்லாவற்றிற்காகவும் ஜெபிப்பாரோ? He did not ask. அவர் அப்படி ஜெபிக்கவில்லை. There are several things he asked and several things he did not ask. He put up with what he did not have. சில காரியங்களுக்காக அவர் ஜெபித்தார், சில காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கவில்லை. So beware of using that name of Christ just for asking all your fancies. உங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் கேட்பதற்கு இயேசுவின் நாமத்தை உபயோகிக்கலாம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். Prayer is not to change God's mind, but prayer is to change our mind to fit into God's will. தேவனுடைய மனதை மாற்றுவதற்காக நாம் ஜெபிக்கவில்லை, மாறாக தேவனுடைய மனதுக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றுவதற்காக நாம் ஜெபிக்கின்றோம். Many times the answer to prayer is delayed because our mind has not yet been tuned into the will of God. தேவனுடைய திருச்சித்தத்திற்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய மனம் இன்னும் வணையப்படாத காரணத்தினால்தானே அநேக நேரங்களிலே ஜெபத்திற்கான பதில் தாமதிக்கின்றது. What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Father, all things are possible for you. உம்மாலே எல்லாம் கூடும். Even this removal of this cup is possible for you. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யவும் உம்மால் கூடும். Nevertheless, let your will be done and not my desire. ஆகிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. The Bible says, வேதம் சொல்கிறது, He was heard because of this hardly fear and reverence. அவருடைய மிகுந்த பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார் என்று வசனம் சொல்கிறது. You know, there is something very interesting which I always stand in reverence to. நான் மிகுந்த பயபக்தியோட நின்று கொண்டு சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கருத்து என்ன தெரியுமா? Three disciples left off. மூன்று சீடர்கள் தூங்கி போனார்கள். Silently and quietly Jesus was agonizing. அமைதியாக தனியாக இயேசு கிறிஸ்து அங்க வாய்த்துக் கொண்டிருந்தார். Who was with him? அவரோடு கூட இருந்தது யார்? Who was with him? அவரோடு கூட இருந்தது யார்? Even the angels were not with him. தேவ தூதர்கள் கூட அவரோடு இருக்கவில்லை. Did you ever notice it? அதை நீங்கள் கவனித்தீர்களா? The Bible says the angel of the Lord encamps round about those who fear him and says him, Where did the angels go? தேவ தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சுற்றி பாளையம் இறங்குகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பாதுகாக்கும் தேவதூதர்கள் எங்கே பறந்து போனார்கள்? அந்த தேவதூதர்கள் கூட அங்கே இல்லை. The Father one by one
withdraw the angels from his very son. ஒருவர்பின் ஒருவராக பிதாவாகிய தேவன் தேவதூதர்களை தம் பக்கமாக இழுத்துக்கொண்டார். Friends, there will come a time in all our lives when even the angelic protection will not be there. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவ்விதமாக நம்மை பாதுகாக்கும் தேவதூதர்கள் கூட நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற தனிப்பட்ட சூழ்நிலை, தனித்து விடப்படுகின்ற சூழ்நிலை வரத்தான் செய்யும். இப்படியாய் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு முழுமையாய் தன்னை அவர் அர்ப்பணித்த பொழுது, After first prayer, he did the same prayer second time. முதலாவது செய்த ஜபத்தையே இரண்டாவது முறையும் செய்தார். He still was thinking, perhaps if it is possible, let me be spared. ஒருவேளை இரண்டாவது முறை ஜெபித்த விற்பாடு கூட இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கிறதா என்று அவர் யோசித்து பார்க்கின்றார். After second prayer, he repeated his thrice. இரண்டாவது முறைக்கு பின்னதாக மூன்றாவது முறையும் அதே ஜெபத்தை சொல்கின்றார். So that means there is a desire, maybe if I can be saved. ஒருவேளை இதிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ என்கிற ஆசை அவருக்கு இருந்திருக்க கூடும். But third prayer, that was final. மூன்றாவது ஜபம் தான் இறுதியான ஜபம். Totally he yielded. முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்தார். You know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? When he made that prayer, அந்த ஜபத்தை செய்தபோது, an angel from heaven appeared unto him. வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றினான். What did he do? அவர் என்ன செய்தார்? He strengthened him. அவரை பலப்படுத்தினார். Hallelujah. Hallelujah. What a scene. என்ன அருமையான ஒரு காட்சி. He was feeling so feeble and frail and weak. தளர்ந்து களைத்து சோர்ந்து போன நிலையிலே அவர் காணப்பட்டார். But when he totally yielded himself, ஆனால் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து ஜெபித்த பொழுது, angel from heaven appeared to him to strengthen. I'm talking about strengthening our prayer life. வானத்திலிருந்து ஒரு தூதன் வெளிப்பட்டு அவரை பலப்படுத்தினான். இவ்விதமாய் நாம் ஆவியிலே பலப்படுத்தப்படுவதை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஐந்தாவதாக, how to strengthen your prayer life. நம்முடைய ஜப வாழ்க்கையை உறுதியாக்குவது எப்படி? Be burden. பாரத்தால் நிறைந்திருங்கள். Be burden. பாரத்தால் நிறைந்திருங்கள். Be broken in your heart. உங்களுடைய இருதயம் நொறுங்கிய நிலையிலே இருக்கட்டும். We all know about world vision. World vision இயக்கத்தை குறித்து நமக்கு தெரியும். And you know what was the first prayer of that world vision founder? இந்த world vision இயக்கத்தினை நிறுவின நிறுவனருடைய முதல் ஜபம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? Oh God, that which breaks your heart, let it break my heart too. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை உடைப்பவை என்னுடைய இருதயத்தையும் உடைக்கட்டும். Shall I say that again? நான் மீண்டுமாய் சொல்லட்டுமா? Oh God, that which breaks your heart, break my heart too. தேவனே, உம்முடைய இருதயத்தை நொறுக்குவது என்னுடைய இருதயத்தையும் நொறுக்கட்டும். Tears, let me say, tears are a companion to prayer. கண்ணீர் விட்டு அழுதல் ஜபத்தின் உண்மையான தோழன். The Bible says the Lord Jesus Christ, though he was a son, because of tears and fears he was heard. இயேசு கிறிஸ்து தேவ குமாரனாய் இருந்த பொழுதிலும் மிகுந்த கண்ணீரின் நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார் என்று திருவசனம் சொல்கின்றது. Turn with me to encourage you to Psalm 56. உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு வசனத்தை சொல்கின்றேன். 56வது சங்கீதம், எட்டாவது வசனம். Now this has been a great encouragement to me whenever I pass through the valley of the shadow of death. மரண பள்ளத்தாக்கிலே நடந்து போகும் பொழுதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட விதத்திலே உற்சாகத்தை அளித்த வசனம் இந்த வசனம். Psalm 56 and verse 8. சங்கீதம் 56, எட்டாவது வசனம். Oh God, you number my wanderings. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். Put my tears into your bottle. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வெய்யும். Are they not in your book? அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. Book and bottle. புத்தகம், துருத்தி. All our prayers are in the book of God. நம்முடைய ஜபங்கள் எல்லாம் தேவனுடைய புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. And all our tears are collected in the bottle of God. நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் தேவனுடைய புத்தியிலே பிடித்து வைக்கப்பட்டுள்ளன.
There are so many mothers and fathers listening to me this morning. Indha kaalayile indha thiruvasanangalai anegar tagappanmarum thaimarum kettukondrukkireergal. Because I am referring to the incidents in the life of the Lord Jesus Christ towards the last days of his life. Indha puviyathrinudaiya irudhi naatkalile aandavaraagi Yesu Kristuvinudaiya vaalvile nadandha sambhavangalai naan sollikondrukkindha kaaranathinaale. As he was carrying the heavy wooden cross on his weak shoulder. Thanudaiya balaveeramana tholile andha bhaaramana silavaiyai avar sumandhu kondruvandhadana andha soonilaiyile. Every time he faltered as the Roman soldier whipped him mercilessly. Eppoludhallam avar thadumari keede vilundharo irakkamindri andha Roma porchabagan savukkainale avare adichapoludhallam. Mothers from the city of Jerusalem were watching that awesome scene. Erusalemilundhu vandhadana kumarathigal indha koduramana kaatchiyai paarthukondeyirundhar. They were very emotionally upset over what was meted out to this carpenter. Indha naasarathoor tachinukku nigalgindradana indha ahorangalai paarthu indha mangaiyar aadiponargal. They began to wipe the tears with the veins that were on their heads. Thangaludaiya kaikuttayinale kangalin kanneerai avargal thudaitukondargal. Jesus turned back and he told them. Appoludhu aandavar thirumbi paarthu avargalaitsu paarthu sonnar. Oh, daughters of Jerusalem. Erusalem kumarathigale. Don't weep for me. Enakkaga aladurungal. Don't sympathize for me. Enakkaga paridavapadadurungal. Weep for you. Ungalukkaga valungal. And weep for your children. Pillaikalukkaga palamungal. Fathers, mothers listening to me this morning, this is my prayer plea that comes to you. Tagappanmare thaimare ungalai nokki naan kodukkindradana kenjum vendal idhuda. Weep for your children. Ungalai pillaikalukkaga alungal. My mommy wept for me. Ennudaiya thaai enakkaga alundhu pulambina. As a teenager, whenever I was in bed, every time I got up in the midnight, I'll see her shedding tears for my salvation. Ennudaiya padin paruvathile iravu nerangalile naan elundirukkumbodhallam mulangaalil nindru jebikkindra ennudaiya thaaiyai anegamurai naan paarthirukkindren. Her prayers have enveloped me. Indha jabam thaan ennai soondirukkindrathu. Dear brothers and sisters. Arumaiyana sagodara sagodrigale. Dear fathers and mothers. Arumaiyana thaai thagappanmare. Your children cannot escape the circle of your prayer. Ungaludaiya jaba vattathai minji ungaludaiya pillaigal veliye poga mudiyadhu. But let me tell you something. Aanal ondrai naan ungalukku solugindren. If you don't weep for your children today, you will have to weep for them tomorrow. Indraikku neengal ungal pillaigalukkaga alaavittal nichayamaga naalai dinathile ungal pillaigalukkaga pulambuveergal. If you weep for your children today, tomorrow you will rejoice for them. Indru ungalude pillaigalukkaga neengal alivirgalaanal naalai dinathile ungalude pillaigalai kurithu kaligoorndu magiliveergal. That is why prophet Jeremiah said. Aviyalvan thirkan Jeremiah sonnar. Oh, daughter, rise up in the midst of the night. Bharathiye raathrile eludre. And cry, pour your heart like tears and rivers before your God for your children. Devanudaiya samugathile un irudhayathai thanneerai pola oothividu unnudaiya pillaigalukkaga devanai nokki pulambu. Shall I tell you something? Naan ungalukku oru kaariyathai solattuma? The times in which our children are living are much much more difficult than the times in which we lived. Naam vaazhndha kaalangalai vida nammudaiya pillaigal vaazhgindradana kaalam சூழ்நிலை மிக மிக கரைப்பட்டதாக இக்கட்டி நிறைந்ததாக இருக்கின்றது. Temptations for our children are much much stronger than the temptations do we face in their age. நாம் நம்முடைய பருவகாலத்திலே சந்தித்ததான சோதனைகளை விட நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய பருவகாலத்திலே சந்திக்கின்ற சோதனையினுடைய அளவு மிக 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 அதிகம். Don't casually mention, oh God bless my son, bless my daughter. No. Cry for them. என் மகளை ஆசீர்வதியும் for their spiritual well-being. என் மகளை ஆசீர்வதியும் என்று பொதுப்படையாக ஏனோ தானோ என்று ஜெபியுங்கள். மிக குறிப்பாக தெளிவாக தீர்க்கமாக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது புலம்பி ஜெபியுங்கள். Pray for their salvation. அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபியுங்கள். John Wesley was the son of the 19 children to his mother. John Wesley-னுடைய குடும்பத்திலே 19 பேர் அவருடைய தாயாருக்கு. Susanna Wesley prayed from bed bed for the salvation of every child of the Wesley family. தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இரவு நேரத்திலே ஒவ்வொரு படுக்கைக்காக சென்று சூசன்னா வெஸ்லி அவர்கள் ஜெபித்தார்கள். All the children were saved and several of them went for Christian ministry. அனைத்து பிள்ளைகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக பிள்ளைகள் திருப்பணிக்காக புறப்பட்டு சென்றார்கள். How much you worry for your son or daughter to get it
இது இன்ஜினியரிங் ஆர் மெடிசன். பொறியியல் கல்லூரிக்கோ, மருத்துவ கல்லூரிக்கோ உங்கள் பிள்ளைகள் செல்வதற்காக எவ்வளவு ஆனந்தப்படுகின்றீர்கள்? How much you are bothered about the score that your son or daughter would get in plus two? பனிரண்டாம் வகுப்பிலே உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ஆர்வம் காட்டுகின்றீர்கள்? I am asking a question, do you have the same seriousness for the spiritual welfare of your children? உங்களைப் பார்த்து நான் கேட்கின்றேன், அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை குறித்து அதே அளவு கரிசனை உங்களுக்கு உண்டா? Have you forgotten what Jesus said in Matthew 6:33? Seek first the kingdom of God and his righteousness and all these mundane things will be added to you. மத்தேயு 6:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தைகளை நீங்கள் மறந்து போனீர்களோ? Be burdened. பாரம் நிறைந்தவர்களாயிருங்கள். When your prayers don't seem to be answered, உங்களுடைய ஜபத்திற்கான பதில் கிடைக்கவில்லை என்றால், Try tears. கண்ணீரை முயற்சித்து பாருங்கள். அழுது பாருங்கள். Try tears. அழுது பாருங்கள். Maybe there are some missionaries sitting here. இங்கே சில மிஷனரிகள் உட்கார்ந்திருக்க கூடும். There's no fruit in your field. உங்களுடைய பணித்தளத்திலே கனிகள் இல்லாமல் இருக்கலாம். Years of tireless labor with no fruit anywhere near. ஆண்டு கணக்காக உழைத்தும் எந்த விதமான கனியும் இல்லாத ஒரு பரிதாப நிலை. William Booth sent a cable to his workers who were so frustrated because of fruitlessness in their fields. இவ்விதமாக பணிக்களங்களிலே கனி இல்லாத நிலை இருந்ததான தன்னுடைய ஊழியர்களுக்கு வில்லியம் பூத் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அனுப்பினார். Try tears. அழுது பாருங்கள். Try tears. அழுது பாருங்கள். Tears have a sanctifying effect on our prayers. நம்முடைய ஜபத்திற்கு விசை ஊட்டுவதாக இந்த கண்ணீர் இருக்கின்றது. Sanctifying effect. நம்முடைய ஜபங்களை பரிசுத்தமாக்குகின்ற ஒரு தன்மை இந்த கண்ணீருக்கு உண்டு. Sixthly. ஆறாவது. Pray individually. தனித்து ஜெபியுங்கள். Pray individually. தனித்து ஜெபியுங்கள். Jesus prayed with 70 disciples. ஆண்டவர் 70 சீடர்களோடு கூட ஜபித்தார். 12 disciples. 12 சீடர்களோடு கூட ஜபித்தார். 3 disciples. 3 சீடர்களோடு கூட ஜபித்தார். He didn't stop there. அதோடு கூட அவர் நிறுத்தவில்லை. He went one step further. ஒரு அடி அவர் முன்னதாக சென்றார். Pray alone. தனிமையில் ஜெபித்தார். The secret of praying is praying in secret. ஜெபத்தின் ரகசியமே தனித்து ஜெபிப்பதுதான். The secret of praying is praying in secret. ஜெபத்தின் ரகசியமே தனித்து ஜெபிப்பதுதான். Most of us are good in corporate and group prayer, but we are very weak in individual prayer. கூடி ஜெபிப்பதிலும் குழுவாக ஜெபிப்பதிலும் நம்மிலே அநேகர் ஆர்வம் காட்டுகின்றோம், ஆனால் அநேகர் தனி ஜெபத்திலே பலவீனர்களாக இருக்கின்றோம். Don't come to group prayer without warming up in individual prayer. தனிமையிலே நீங்கள் காலையில் ஜெபிக்காத நிலையில் அன்று கூடி ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு வராதிருங்கள். You will be wasting others' time. மற்றவர்களுடைய நேரத்தையும் நீங்கள் விரயமாக்குவீர்கள். Strengthen yourself and then you can help other people. உங்களுடைய முழங்காலை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள், பின்னதாக நீங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாம். Don't always resort to the prayer help of other people. எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களுடைய ஜெப உதவியையே நாடி நிற்காதிருங்கள். If anyone sick among you, உங்களிலே யாராவது நோய்வாய்ப்பட்டால், If anyone suffer, யாராவது கஷ்டப்பட்டால், What should you do? என்ன செய்ய வேண்டும்? Let him pray. அவன் ஜெபிக்கட்டும். Next you call for the elders of the church. அதன் பிற்பாடு சபை மூப்பரை அழைக்கட்டும். Don't first ring up to somebody or write to somebody. உடனடியாக யாருக்காவது எழுதாதிருங்கள், யாருக்கும் தொலைபேசியிலே கூப்பிடாதிருங்கள். You bend your knees before God. நீங்கள் உங்களுடைய முழங்கால்களை ஆண்டவருக்கு முன்னாக முடக்குங்கள். You are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. You ask God. நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள். You cry before him. நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாக அழுங்கள். You search your heart. நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். Set matters right. தேவனுக்கு முன்னதாக காரியங்களை சரி செய்யுங்கள். For extra help you can write to other people. கூடுதல் உதவிக்கு மற்றவர்களுக்கு எழுதுங்கள். Seventhly and lastly. ஏழாவதாக இறுதியானதாக. Rest on the finished work of Christ. கிறிஸ்துவினால் முடிக்கப்பட்ட சாதனையில் சார்ந்திருங்கள். Rest on the finished work of Christ. That should be a conscious, positive affirmation of the merits of Calvary whenever we kneel down before God. சிலுவையிலே அருள்நாதர் இயேசு சம்பாதித்து முடித்ததான அந்த வெற்றியையே சார்ந்திருங்கள்.
Earlier, we could not go straight to the holy, holy place. முன்னாட்களிலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழையும்படியான பாக்கியம் நமக்கு மறுக்கப்பட்டிருந்தது. We needed a mediator. நமக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவைப்பட்டார். Now there is only one mediator. ஆனால் இப்பொழுதோ ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான். That is the Lord Jesus Christ. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He has gone right through the veil. அவர் திரைச்சீலையைக் கிழித்து உள்ளே நுழைந்திருக்கிறார். And the way to the throne of grace is now wide open. இங்கே திரைச்சீலை விளக்கப்பட்ட நிலையிலே பரிசுத்த பிரகாரம் திறந்திருக்கிறது. Anytime for help in need, you can straightaway walk into the throne of grace. எந்த சமயத்திலும் கிருபாசனத்தை நீங்கள் கிட்டிச் சேர முடியும். No recommendation of a preacher is necessary. எந்த பிரசங்கியாருடைய பரிந்துரையும் தேவையில்லை. No recommendation of Mary is necessary. மரியாளுடைய பரிந்துரை தேவையில்லை. You yourself can go to God himself. நீங்கள் தானே தேவனிடத்தில் நேரடியாக நெருங்க முடியும். Who is God? தேவன் யார்? He is your Abba. அவர் நம்முடைய அப்பா. Who is God? தேவன் யார்? He is your Father. அவர் நம்முடைய தகப்பன். We have not again received a fear of fear, spirit of fear again to fear, but we have received a spirit of adoption, whereby we call Abba Father. நாம் பயப்படுகின்ற ஆவியை பெறாமல் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகின்றதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக இருக்கின்றோம். As you go to God in prayer, ஜெபத்திலே ஆண்டவரை நாம் கிட்டி சேரும் பொழுது, you know what's happening? என்ன நடக்கின்றது? There is a Holy Spirit resident in you. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் உறைவிடம் கொள்கின்றார். And from here he prays for you. அவர் நமக்காக இங்கிருந்து ஜெபிக்கின்றார். And there is the Lord Jesus Christ sitting for you. அங்கே அருளாளர் இயேசு உங்களுக்காக அமர்ந்திருக்கின்றார். He is pleading to the Father. அவர் பிதாவினால் உங்களுக்காக பரிந்துரைக்கின்றார். How beautiful! என்ன அழகான காட்சி! Our Father in heaven, பரலோகத்தில் இருக்கின்ற தகப்பனை நோக்கி அப்பா பிதாவே என்று ஜெபிக்கின்றீர்கள். The Holy Spirit is praying with you. உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் உங்களோடு விண்ணப்பிக்கின்றார். And the Lord Jesus Christ is praying for you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அங்கே ஜெபிக்கின்றார். Have this scene before you every time you go to God in prayer. இந்த விதமான உணர்வோடு கூட தேவனிடத்தில் எப்பொழுதும் கிட்டிச் சேருங்கள். If that happens in your life, இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்தேறும் பொழுது, prayer will no more be a drudgery. Or a mere duty, it will become a delight. இது ஒரு வறட்சியான வழக்கமான காரியமாய் இல்லாதபடிக்கு மன மகிழ்ச்சியான குதூகலமான நேரமாய் மாறும். And then you will say, oh sweet hour of prayer. என் ஜெப வேளை வாங்கிப்பேன் என்று அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள். I praise God for the spirit of prayer that's already there in Friends Missionary Prayer Band. நண்பர் சுவிசேஷ ஜெப குழுவிலே ஏற்கனவே வீசிக்கொண்டிருக்கின்ற ஜெப அதைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றேன். Don't take anything for granted. All ministries after 25-30 years, unless they check and become very alert, they will lose their very fundamentals, get eroded. ஆனால் எல்லாம் நல்லா நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் எதையுமே அப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 25-30 ஆண்டுகள் கடந்து செல்லும் பொழுது ஆரம்பத்தில் இருந்ததான அர்ப்பணிப்பு ஜெபம் இவைகள் எல்லாம் சரியான நிலையிலே இருக்கிறதா என்று சரிபார்ப்பது மிக மிக அவசியம். More prayer means more power. அதிக ஜெபம் அதிக வல்லமை. Less prayer means less power. குறைந்த ஜெபம் குறைந்த வல்லமை. No prayer means no power. ஜெபம் இன்மை வல்லமை இன்மை. Dear friends and partners of Friends Missionary Prayer Band, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் பங்காளர்களே உறுதுணையாளர்களே, I plead with you. உங்களிடத்தில் கெஞ்சி கேட்கின்றேன். Pray. ஜெபியுங்கள். Pray again. மீண்டும் ஜெபியுங்கள். And pray again. ஜெபித்துக் கொண்டே இருங்கள். The Lord will anoint you. ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார். The Lord will use you. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். And the devil will fear you. பிசாசுங்களை பார்த்து நடுங்குவான். The kingdom of God will expand through you. விண்ணரசு விரைந்து பரவும். The purpose for which God raised Friends Missionary Prayer Band will be more than fulfilled and accomplished. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவை ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு கூட எழுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேறும், நிறைவு பெறும். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.